வணக்கம் நண்பர்களே, யாக்கேஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஸ்டைல் ஸ்டீம்டு ஃபிஷ் கறி, அதாவது வேக வைக்க போகிறோம். அது வந்து இந்தியன் ஸ்டைலில் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுதான் இப்போ நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கர்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். இதை வாஷ் பண்ணிங்கன்னா ஃபிஷ் ரொம்ப க்ளீனாக இருக்கும். சமைச்சு எடுக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பண்ண போகிறோம் அப்படின்னா, கர்டு, சால்ட்டு, கல் உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் டர்மரிக் பவுட்ரு, மஞ்சத்தூள். இந்த மிக்ஸில் நாம் வந்து ஃபிஷ்ஷை வந்து அலசி எடுக்க போகிறோம். நீங்கள் ஊற வைக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் போட்டுட்டு அலசி எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து போதும். ஃபிஷ்ஷை கழுவி வச்சாச்சு. இப்போ வந்து அதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் நார்மலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். அப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் சிகப்பு மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் லைம் ஜூஸ். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து மிக்சியில் போட்டு, இல்லை உங்களால் வந்து சின்ன குட்டி உரல் மாதிரி இருந்ததுன்னா அதில் கூட அடித்து, கொஞ்சம் ஓரளவு திரி திரியாக இருந்தாலே போதும். ரொம்ப ஃபைன் கிரைண்டெல்லாம் தேவையில்லை நமக்கு. அந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணணும். அரைச்சதை வந்து அப்ளை பண்ணி ஒரு 1 hour மேரினேட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் காமிச்சு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து அரைச்சி வச்சாச்சு. உங்களுக்காக சாம்பிள் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரி தான் இருக்குது. இதை நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். சில பேர் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி அதிகமாக போட்டுக்கலாம், இல்லை க்ரீன் சில்லி அதிகமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். சில பேர் வந்து சில்லி பவுட்ரு கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து ரெட் சில்லியோ இல்லை க்ரீன் சில்லியோ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். வேணும்னா பெப்பர் கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மூடி ஒரு 1 hour நீங்கள் வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட், அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து ஃபிஷ் வந்து அப்சர்வ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் வந்து மேரினேட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஆக்சுவலாக இது மேரினேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுறப்போ நம்ம வாழை இலையில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ அதை அப்படியே எடுத்து வாழை இலையில் ஸ்டீம் பண்ணாமல் அதை கூட ஒரு தொக்கு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் தக்காளி, அப்புறம் கொஞ்சம் ஆனியன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி பவுடர், சில்லி பவுட்ரு, அப்புறம் உப்பு, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறப்போ ரொம்ப சூட் ஆகும். அப்புறம் மஞ்சத்தூள். இதெல்லாத்தையும் நாம் எடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வாணலி வச்சு அதை ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறோம். இது இங்கே கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அது மெல்ட் ஆகட்டும். எண்ணெய் ஓரளவு சூடானதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டு உணக்க போகிறோம். இது வந்து அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம பண்ணுறது. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு நம்ம போடுறோம். ஓகே, இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். இதுவும் அந்த பச்சை வாசம் போய் கொஞ்சம் நல்லா வணங்கினா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வணக்கி ஆயிடுச்சு, வெந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வந்து கொத்தமல்லி பவுடர் போட போகிறோம். அடுத்து இப்போ மஞ்சத்தூள் போடுறோம், சில்லி பவுடர், அடுத்தது மிளகாத்தூள் போட்டுரும், ஃபைனலாக கல்லுப்பு. இதை போட்டு கொஞ்சம் கல்லுப்பெல்லாம் வந்து கரையிற மாதிரி நம்ம வந்து வணக்கணும். வணக்கிட்டோம்னா தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கு எடுத்து நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு அப்ளை பண்ணி ஸ்டீம் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி போடுறோம். நீங்கள் வந்து இதை ஃபிஷ்ஷோடு வச்சு கூட பண்ணலாம், இல்லை தொக்கு மேலே போட்டாலும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா,
நீங்கள் வந்து வாழை இலையை வந்து கொஞ்சம் சூடு பண்ணணும். வாழை இலையை சூடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணுறப்ப அது வந்து உடையாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்காக நம்ம சூடு பண்ணுறோம். ஓகே, எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை எடுத்து தொக்கு அப்ளை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். தொக்கு எடுத்து கொஞ்சம் கீழே வைங்க, அது கொஞ்சம் பரவி விடுங்க. அப்புறம் இதுக்கு மேலே ஃபிஷ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வச்சதுக்கு அந்த ஃபிஷ் மேலே மறுபடியும் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அதே தொக்கு வச்சு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ வந்து மேரினேட் பண்ணி அதுக்கு மேலே வந்து தொக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணுறது வந்து சில பேர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது ஓட்டமாக இருக்கோ அதில் நீங்கள் பண்ணினா போதும். பட் கொஞ்சம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது வந்து அந்த கவர் பண்ணது வந்து நிற்கிறதுக்காக நீங்கள் வந்து அங்கங்கே வந்து அந்த டூத் பிக் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் பண்ணுறப்போ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டூத் பிக் வச்சு நம்ம வந்து இதை ஃபோல்ட் பண்ணி அதை வச்சுருக்கோம். சில பேர் வந்து ரெண்டு மூணு வாழை இலையை வந்து ரேப் பண்ணி கீழே ஒன்று மேலே ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் ரேப் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அங்கே நீங்கள் வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் டூத் பிக் வச்சு நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ண முடியுமோ அதை ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃபுல்லி கவர்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லி ஃபோல்ட் பண்ணி கவர் பண்ணி வச்சாச்சு. நான் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டீமிங்க்கு. இப்போ அதில் வந்து உள்ளே வைக்கிறோம். இது ஃபுல்லாக ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் உள்ளே வச்சு ஒரு மிதமான சூட்டில் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து நல்லா வெந்துடும். இது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து பார்க்க போகிறோம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கேர்ஃபுல்லாக எடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டீம் அதெல்லாம் தெரியுது. எடுத்து வச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா வெந்திருக்கு. மேலே அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு. அங்கே பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது, நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்க உள்ள அந்த எசன்ஸ் எல்லாம் ஊறி இருக்கு. ட்ரை பண்ணுங்கள்.